Hello students, this is Indrani Mathematics. Ippa chapter number 3 trigonometry la example 3.32 paakalam. Prove that cos a, cos 2a, cos 2 square a, cos 2 cube a, etc. cos 2 power n minus 1a is equal to sin 2 power n a divided by 2 power n into sin a. So ippa LHS nam eduthukalam. It is cos a, cos 2a, cos 2 square a, cos 2 cube a, etc. cos 2 power n minus 1 into a. So first na enna pannana inga cos a mattum da irukkilaya, so adu kuda oru 2 sin a va multiply panni divide pandra, mattadella as it is. Okay, adutathu inda 1 by 2 sin a appadi irukattu, idu mattu 2 sin a cos a mattu enna iruna sin 2a aayirum illaya. Idu cos 2a as it is into cos 2 square a, cos 2 cube a, etc. cos 2 power n minus 1 a as it is. இதுக்கு வந்தீங்கன்னா again ஒரு 2 மிஸ் ஆகுது பாருங்க, sin 2a into cos 2a ஒரு 2 மிஸ் ஆகுது. ஒரு 2-வை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கோ. ஸோ 1 டிவைடட் பை 2 இன்ட்டு 2 sin a இன்ட்டு 2 sin 2a இன்ட்டு cos 2a. ஓகே, மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் ஆஸ் இட் இஸ். இப்போ 1 பை இது என்னாகும்னா 2 ஸ்கொயர் இன்ட்டு sin a இன்ட்டு இதனுடைய ஃபார்முலா sin 2a, sin 2 இன்ட்டு 2a. ஓகே, இன்ட்டு cos 2 ஸ்கொயர் என்னாகும்னா 4a ஆகும். cos 2 க்யூப் என்னாகும்னா 8a ஆகும். அது வேண்டாம், 2 க்யூப்னு எடுத்துக்கிறேன், எக்ஸட்ரா cos 2 பார் n மைனஸ் 1 ஏன்னு மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ இது பார்த்தீங்கன்னா sin 2a, 2 இன்ட்டு 2a. அதனால தான் இது வந்து 4aங்கிறதுனால தான் இங்கேயும் நான் 4a எடுத்துருக்கிறேன். மற்றதெல்லாம் ஆஸ் இட் இஸ். ஓகேவா, ஸோ இப்போ இங்கே 1 பை 2 ஸ்கொயர் sin a, 2 ஸ்கொயர்னா 4. இங்கே 4 வந்துச்சுன்னா இங்கே 4a வருதா, இங்கே காஸ் 4a வருதா. ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு வந்தோம்னா எனக்கு 2 பவர் n மைனஸ் 1 வேணும். 2 க்யூப், 2 பவர் 4, எக்ஸட்ரா போயிட்டே இருக்குது. அப்போது ஒரு ஸ்டேஜில் எனக்கு 1 பை பவரில் ஏ என்ன வரும்னா n மைனஸ் 1 வருதுன்னு வச்சுக்கோங்க. 2 பவரில் n மைனஸ் 1 sin a. அப்போ இங்கே என்ன வரும், இங்கேயும் அதே தான். இங்கே 2 ஸ்கொயர்னா 4, அதே 4 வர மாதிரி இங்கே 2 பவர் n மைனஸ் 1னா அதே தான் வரும். சைன் பவர் 2 பவர் n மைனஸ் 1 இன்ட்டு ஏ இன்ட்டு காஸும் அதே தான், காஸ் பவர் 2 பவர் n மைனஸ் 1 இன்ட்டு ஏ. ஆக்சுவலாக அதுதான் என்னோடய லாஸ்ட் டேர்ம். ஓகே, அதனால் இதோட இவ்வளோ வரைக்கும் எனக்கு கிடைக்கும்னு அர்த்தம். புரிஞ்சுதா, 2 ஸ்கொயர் ஒவ்வொரு 2 மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏ வருது, ஓகே காஸ் ஏ வருது, காஸ் ஏ போகுது. அடுத்தது காஸ் 2a-வை நம்ம எடுக்கிறோம், அடுத்து காஸ் 4a-வை நம்ம எடுக்கிறோம், இட்ஸ் கோயிங் ஆன் லைக் திஸ். அடுத்து காஸ் 8a-வை நம்ம எடுப்போம், அப்படியே போயிட்டே இருக்குது. அப்போது உனக்கு என்ன ஆயிருனா, இப்படியே கண்டினியூ ஆகிட்டு போகும்போது பவரில் 2 பவர் n மைனஸ் 1 வரைக்கும் வருது. அப்போது நான் 2 பவர் n மைனஸ் 1 வச்சேன்னா இங்கேயும் அதே தான் வரும். என்னது, சைன் 2 பவரில் n மைனஸ் 1 ஏவே தான் வரும். காஸ்லி அதே தான் வரும், காஸோட காஸ்லியும் 2 பவர் n மைனஸ் 1 ஏ. ஏன்னா அதுதான் என்னோடய லாஸ்ட் டேர்ம், நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்குவோம். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன, எகெயின் பாருங்கள், இங்கே சைன் இன்ட்டு காஸ் வர்றதுனால ஒரு 2-வை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம் நம்ம. அப்போ மேலே 1 பை 2 இன்ட்டு 2 பார் என் மைனஸ் 1 இன்ட்டு சைன் ஏ. ஓகே, டிவைட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 2, 2 இன்ட்டு சைன் 2 பார் என் மைனஸ் 1 ஏ, காஸ் பார் 2 பார் என் மைனஸ் 1 இன்ட்டு ஏ. அப்போ உனக்கு என்னாகும், 1 பை இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது 2 பவரில் n மைனஸ் 1, இங்கே ஒரு 1, மைனஸ் 1 ப்ளஸ் 1 என்னாகும்னா n மட்டும் வரும். 2 பவர் n இன்ட்டு சைன் ஏ இன்ட்டு இது என்ன ஆயிருனா, இது ரெண்டு கம்பைன்ட் ஆகும்போது ஐ வில் கெட் இது த சைன் 2 இன்ட்டு ஏ. ஏங்கிறது தான் இங்கே 2 பவர் n மைனஸ் 1 டைம்ஸ் ஏங்கிறது தான் இங்கே இருக்கிற ஏ நம்மளுக்கு. அப்போ என்னாகும், சைன் ஆஃப் இதனோட பவரில் 1. அப்போ 2 பவரில் 1 ப்ளஸ் n மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 பவர் n இன்ட்டு ஏ வரும். அப்போ சைன் 2 பவர் n இன்ட்டு ஏ கிடைக்கும் எனக்கு. ஸோ அதுதான் எனக்கு இங்கே கிடச்சிருக்கிறது. இதனோட வேல்யூ தான் எனக்கு என்னது, சைன் 2 பவர் n இன்ட்டு ஏ ஹோல் டிவைடட் பை 2 பவர் n இன்ட்டு சைன் ஏ, தட் இஸ் யுவர் ஆர் ஹெச்எஸ்.